டைனோசர் நாங்கள் ப்ரெஷ் ஷோ போட்டதுலேருந்து ஸ்டார்ட் ஆன வைப்பு. இன்றைக்கி வந்து நாங்கள் ஆல்பர்ட் தியேட்டரில் இருக்கோம், ஆனால் ஷோ வந்து எங்களுக்கு பேபி ஆல்பர்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வாரம் நாங்கள் ஆல்பர்ட்டாக மாறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி அந்த மகிழ்ச்சியை வந்து நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடியிருக்கோம். காசி டாக்கீஸ் ஓனர் வந்து நாளையிலேருந்து ஷோ ஏற்றிருக்காரு, அதே சேம் உதயம் தியேட்டர்லேயும் மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஸோ ஷோஸ் வந்து எங்களுக்கு இன்னும் ரெண்டு நாளில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். ஆடியன்ஸ் அத்தனை பேருமே வந்து நேற்று நான் கமலா தியேட்டரில் ஷோ முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன படம்னு சொல்லிட்டு, ஸ்க்ரீன் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள்லாம் பண்ணாதான்னு. அத்தனை பேருமே ஏதோ தான் ஃபேமிலி உள்ள ஒரு பையன் டாக்டரான மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டாக எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. இந்த படம் வந்து நான் ப்ரொடியூசருக்காக படம் எடுக்கிறவங்க கிடையாது, ஹீரோக்காக படம் எடுக்கிறவங்க கிடையாது, மக்களுக்காக படம் எடுத்தேன். மக்கள் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் வந்து 100-150 இடத்துல கிளாப்ஸு, என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்யூ ஆல். ஃப்ரெஷ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் டைனோசர் படத்தோட சக்ஸஸ் கேக் வெட்டி இன்றைக்கி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஷோ முடிச்சு வந்தோன்னா அந்த ஆடியன்ஸோடு நாங்கள் கூட சேர்ந்து அவங்க எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பில் இருக்காங்க. எல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் ஏதோ சும்மா வந்து சரி ஷோக்கு வந்தோம், பட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இவ்வளோ யாருமே புதுசாக இருக்க மாதிரி யாருமே தெரில, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பில் சொல்லியிருக்காங்க. எந்த சக்ஸஸ் தான் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரணும், அதோட முதல் படி, வெற்றியோட முதல் படியாக தான் நாங்கள் இந்த கேக்கு வெட்டி இந்த செலிப்ரேஷனை வந்து ஆடியன்ஸோடையே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இந்த டைமில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த புது முகத்தை என்றைக்குமே வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே வராங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தையில் மட்டும்தான் வந்திருக்காங்க. எந்த ஒரு பிரசன்ட் மீடியா அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இவ்வளோ பாசிட்டிவிட்டி ஒரு புது டீமுக்கு, என்டையர் நியூ டீமுக்கு வந்து கிடச்சது இதுதான் முதல் தடவையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து உண்மையும் கூட. ஸோ இந்த சக்ஸஸ் வந்து எங்களுக்கான சக்ஸஸ் இல்லை, இது மக்களான உங்களுக்கான ஒரு சக்ஸஸ். ஏன் அப்படின்னு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, இந்த புது டீமை வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சு இந்த அளவுக்கு தியேட்டரில் ஆரவாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கிளாப்ஸ்க்குமே வந்து நான் மக்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு மூலயமா எங்கள் படத்தை வந்து பார்த்த மக்களுக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிற மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதேமாரி புது டீம் வந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள்லாம் வெளியே வரும், பல குடும்பங்கள் வந்து ஜெயிக்குன்றத நான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். படம் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன், நான் காலையிலே பார்த்துட்டேன். நாங்கள் பாதி பேர் அதில் வந்து அத்தனை பேருமே ரிப்பீட் ஆடியன்ஸு. ஃப்ரெஷ் நண்பர்களே வணக்கம். ஜனங்களுக்கு கரெக்டாக போய் சேர்த்துட்டீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், 3 வருஷமாக தவித்தோம், 3 வருஷமாக பயங்கர வலி நம்ம படம் நல்லபடியாக வரணும்ட்டு. இன்றைக்கி பேபி ஆல்பர்ட்டில் ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கும்போது கைத்தட்டல் விசில் அது போதும், அதுக்காக தான் இந்த கொண்டாட்டம். நான் படம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தரமாக இருக்கும் சரிங்களா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக பார்த்துட்டேன். செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா எப்படி சொல்லுங்க, தூக்கமே வராது உங்களுக்கு. எந்த படம் பார்த்தாலும் தூக்கம் வந்துடும், முக்கியமாக அது லியோ படம்லாம் சொல்கிறேன், நல்லா வேஸ்ட்டு. நீங்கள் இந்த படம் வந்து பாருங்கள், தரமாக இருக்கும், பெஸ்ட்டு படம். எப்படி சொல்றது, வட சென்னையை பற்றி நல்லா அந்த பசங்க கூட சேர்ந்துக்கினு எல்லாம் நல்லா அந்த பசங்க கூட சுற்றி எல்லாமே படம் எடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது, ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையில உங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி. ஆனால் இதில் ஒரே ஒரு வாரம் லாஸ்ட் வரைக்கும் அண்ணன் வரவே இல்லை, பார்த்து மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், மக்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது அதோட வைப் வேற மாதிரி இருக்கு, வேற லெவல் சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ அப்ரிசியேஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சக்ஸஸ் எல்லாமே மக்களான உங்களுக்கே சமர்ப்பிக்கிறோம். பிகாஸ் இது வந்து ஒரு நியூ டீமுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து உண்மையிலே இது கிரேட், உண்மையிலே பெரிய விஷயம். இது நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதோட முக்கியமாக மக்களுக்கு தேட்டருக்கு வந்து நேற்று எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட் ஷோ வந்து நாங்கள் ரோகிணியில் காலையில் பார்த்தோம். ஃபஸ்ட் ஷோலேயே எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. வந்திருந்த ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த படம் பார்த்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு வைப்பில் வந்தாங்க. இந்த ஃபஸ்ட் வைப் எப்படி ஃப்ரெஷ் ஷோக்கு போடும்போது இருந்ததோ அதே வைப் நேற்று தேட்டரில் இருந்துச்சு. நேற்று மறக்க முடியாத ஷோ அப்படின்னா கமலா தேட்டரில் 9:35 ஷோ வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். தேட்டர் ஃபுல்லு ஒவ்வொரு சீனுக்கும் நாங்கள் எந்தெந்த இடத்துலாம் டைரக்டர் எழுத்தில் வந்து இதுக்கு கிளாப்ஸ் வரும் தலைவா அப்படின்னு நம்புகிறாரோ அதே எல்லா இடத்துக்குமே அங்கே கிளாப்ஸும் விசிலும் பறந்துச்சு. ஒட்டுமொத்த மக்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஒரு நடிகனா நமக்கான ஒரு ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஒரு 9 வருஷமாக போராடிட்டுருக்கேன். ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆனால் இந்த படத்தில் கிடச்ச ஒரு அங்கீகாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மறக்கவே முடியாது. நேற்று அப்படியாப்பட்ட ஒரு
கிளாப்ஸும் விசில் சத்தமும் கெட்டுச்சு. தியேட்டரில் வந்த ஒரு 300-350 பேரும் கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு ஃபோட்டோ என்ன என்ன ப்ளீஸ் நான் ஒரே ஒரு வீடியோ என்ன அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வைப் கிரியேட் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த டைனோசர் படம் புதுசான ஒரு யங் டீம் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண மக்களுக்கு பெரிய நன்றி. எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. ப்ரெஸ்ஸில் கூட நிறைய பேர் சொன்னாங்க, இந்த வாரம் ஒரு 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்து இந்த டாப்பில் வந்து நிற்குது, எதுக்காகவுமே ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக பெரிய இடத்துல நிற்பீங்க, உங்களுக்கு தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பீப்புளே நிறைய பேர் சொன்னாங்க, ஆடியன்ஸ் சொன்னாங்க. நான் அந்த வார்த்தையை நம்புகிறேன். மக்களாகி நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த சின்ன டீம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் தியேட்டருக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து உள்ளே பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாய் ஒரு 10 பேர்கிட்டையாக சொல்லும், இந்த படம் மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங், ஒரு பப்ளிசிட்டி இது எதுவுமே இருக்குன்னு நான் நம்பலை. அதனால் நீங்கள் நினச்சா மட்டும்தான் இது வெற்றி அடையும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் புது படத்தை எங்கள் டைனோசார்ஸ் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு அப்லோட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி ஃபர்தராக வர ஷோஸ்க்கும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களோட ஸ்னீக் பீக் என்னோட ரீல்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்தால் கூட அந்த தியேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் வராது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து அந்த சீனை பாருங்கள், மொத்த படத்தையும் பாருங்கள், மொத்த படத்தையும் ரசிங்க. எல்லாருக்கும் வணக்கம். யாரெல்லாம் இது வரைக்கும் டைனோசார் பார்த்தீங்களோ எல்லோரும் நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க, எல்லோரும் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. தொடர்ந்து எல்லோரும் வந்து இந்த படத்தை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது, அதுக்கும் மீறி நிறைய இருக்குது இந்த படத்தில். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து பாருங்கள். தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் வணக்கம். டேட்டோட முத படம் இது சாட்சியாக, இது 3வது தடவை இவ்வளோ பெரிய ப்ரெசன்ட் மீட் நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் நீங்கள் பார்க்குறோம் சக்ஸஸ் மீட்டில். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், டேட்டோட முத படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே சார் அடுத்த படம் கமிட் ஆகிருக்காரு. பெரிய பேனர், பெரிய ஸ்டார் காஸ்ட், பெரிய பட்ஜெட்டில் கமிட் ஆகிருக்காரு. அதுக்காகவே அவர் யாருங்கிறதுக்கு படத்தில் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வெற்றியை வந்துட்டு கண் கூட நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் தியேட்டரில் வந்து அது என்னன்னு பாருங்கள். நன்றி.